அமைப்பமார் வணக்கம் வணக்கம் ஒரு நல்ல செய்தியோட வந்திருக்கேன் நீங்க வந்திருக்கிறதே நல்ல செய்தி தானே இன்னைக்கு சாயந்திரம் உங்க பொண்ணை பார்க்க ஒரு நல்ல இடம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் பையனோட அப்பா இதே மெட்ராஸ்ல ஜவுளி கடை வச்சிருக்காரு பையன் திருச்சியில பாரத் ஹெவி எலக்ட்ரிக்ஸ்ல ஒர்க் பண்றான் பையன் மத்தியானம் வயல் வரான் உங்க பொண்ணை பாக்குறான் நான் இட்டு பல்ல உள்ள திரும்பி போயிடறேன் அப்பா மெட்ராஸ் பையன் திருச்சி அப்ப கல்யாணமான பொண்ணு எங்க இருக்கணும் மெட்ராஸ்லயா திருச்சியிலயா இல்ல நடுவுல உளுந்து போட்டலையா இந்த விளையாட்டெல்லாம் அப்புறம் வச்சுங்க முதல்ல ஆக வேண்டிய வேலையை கவனிங்க வரட்டா வழுக்குமோ அதே மாதிரி அந்த கேசரியை வாயில வச்சா கைன்னு வழுக்கிட்டு போய் குடல்ல தான் விழணும் யார் குடல்ல கண்ணம்மா நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் நடுவுல நீ தலையிடாத உங்க பொண்டாட்டி பொண்டாட்டி ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே நான் இந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்துட்டேன் உடம்பு பூரா சக்கர வியாதி ஈ மொச்சுக்கிட்டு இருக்கு இந்த லட்சணத்துல கேசரியில ஐயாவுக்கு நெய் டக்கு டக்குன்னு சொட்டணும் கண்ணம்மா நீ சும்மா இருக்க மாட்டே கோதாவரி வரவங்கள்ல நாலு பேர் நாலு விதமா இருப்பாங்க ஆமாமா சில பேருக்கு வெங்காய பஜ்ஜி பிடிக்கும் சில பேருக்கு கத்திரிக்காய் பஜ்ஜி பிடிக்கும் சில பேருக்கு வாழைக்காய் பஜ்ஜி பிடிக்கும் சில பேருக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜி பிடிக்கும் அதனால நீ நாலு விதமான பஜ்ஜியும் போட்டுரும் இந்த பலகாரம் எல்லாம் வர்றவங்களுக்காக செய்ய சொல்லல நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நீங்க திங்கறதுக்காக செய்ய சொல்றீங்க உடம்புல ஊசி எடுத்து குத்துனா காத்தா வெளியில போகும் அவ்வளவு வாய்வு வாழைக்காய் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி உடம்பு கொத்துக்குமா கண்ணம்மா இதெல்லாம் வாய் இருக்க முடியாம தின்னப்பட வேண்டியது அப்புறமா திடீர்னு எந்திரிச்சு உட்கார்ந்துக்கிட்டு கோதாவரி கோதாவரி என் வயிற்றுக்குள்ள யாரோ ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுற மாதிரி இருக்கிட்டீங்க அலற வேண்டியது நான் கோதாவரி கோதாவரின்னு சொல்லுவேன் கண்ணம்மா கண்ணம்மான்னு உன் பேர சொல்ல மாட்டேன் இல்லையா கோதாவரி 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 நீ காப்பிக்கு என்ன பண்ற இந்த பீபரி கொட்டை இல்ல பீபரி கொட்டை அதுல திக்கா டிகாஷன் எடுத்து நல்லா கொதிக்க வைக்கிறேன் அப்புறம் பால் அதுல கலந்துடக்கூடாது அந்த டிகாஷன் பாத்திரத்தை அப்படியே மாட்டுக்காம்புக்கு அடியில பிடிச்சு அந்த மாட்டுக்காம்புல இருந்தே பால டிகாஷன்ல கலந்துட்டா நுரையோட திக்கா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா ஏ பேசாம அந்த டிகாஷனை மாட்டே குடிக்க வச்சுட்டா நேர காம்புல இருந்து காப்பியாவே கலந்துக்கலாமே டாக்டர் கேப்ப கஞ்சி குடிக்க சொல்லிருக்காரு தானா உங்களுக்கு மாட்டு காம்புல இருந்து பால் கலந்து நுரையோட காப்பிய ஏன் கிணத்துல எருமாடு செத்து போச்சு எப்ப விஷயத்துல தலையிட்டா எருமாடு போதா நீ செத்துருவ பீடாவுக்கு என்ன பண்ற கோதா இனிமே பண்ண அடிப்பாரு எல்லார் வீட்லயும் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பொண்ணை பார்த்துட்டு பொண்ணை பிடிக்கலன்னு போயிட்டாங்கன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க வருத்தப்படுவாங்க நம்ம வீட்டுல எல்லாம் தலைகீழ் பொண்ணு பிடிச்சிருக்குன்னா மாமாவுக்கு வருத்தம் வந்துடும் ஏமா வேற என்ன பொண்ணு பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் நிச்சயம் ஆயிடும்ல அப்புறம் அவரு கிடைக்கிற கேசரி பஜ்ஜி இத்தியாதி எல்லாம் கிடைக்காம போயிடுமே அதான் காரணம் ஆனாலும் பெரியவருக்கு நாக்கு நாலு மணம் வளர்ந்துருக்குது அதுக்கு காரணம் உன் கை மணந்தாமா வெளியில கல்யாண வீட்டுல சாப்பிடுறதும் சரி வீட்ல உன் கையால அவரைக்காய் பொரியல் வச்சு கார குழம்பு சாப்பிடுறதும் சரி என்னாச்சு ஜலதோஷம் பிடிச்சிச்சு இப்பதான் ஐஸ் வச்சிங்களே அதனால சட்டுன்னு உப்பு எடுத்து பட்டுன்னு அடுப்புல போடு டப்பு டப்புன்னு வெடிக்கட்டும் மாமியாள் மருமகளை உறவாடுறத பார்த்தா எங்கன்னே பட்டுடும் போல இருக்கு ஏன் என் கழுத்த இருக்கிற போன மாசம் சைதா பேட்டல இருந்து ஒரு கூட்டம் வந்துச்சு இந்த மாசம் ராயப்பேட்டல இருந்து ஒரு கூட்டம் வரும் அடுத்த மாசம் தண்டையார் பேட்டல இருந்து இன்னொரு கூட்டம் வரும் இந்த பொண்ணு பார்க்க வர்ற பசங்களுக்கு ஸ்வீட் காரம் பண்ணி போட்டே என் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் போச்சு மெல்ல பேசுங்க மாமா கூடத்துல தான் உட்கார்ந்திருக்கற அவர் காதல விட போ என்னடி மெல்ல பேசுறது மாசம் 1ஆம் தேதி ஆனா சொலைய 800 ரூபாய் எண்ணி வாங்கல அதுல ஏதாவது குறை வச்சிருக்கனா இல்ல டியிலே பண்ணிருக்கனா மாச கடைசில வந்துட்டு 100 குடி 200 குடின்னு இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுமா சொல்லிட்டேன் என்ன நீங்க கவர்மெண்ட்ல பட்ஜெட் போட்டாலே துண்டு விழுது இது வீட்ல நாங்களா போடுற பட்ஜெட் ஜானி என்ன மனசு அறுக்கத்தான் செய்யும் இதுக்கு போய் இப்படி குறைச்சிக்கிறீங்களே முன்ன பின்னதான் இருக்கும் முன்ன பின்னெல்லாம் இருக்க கூடாது கல்யாணமோ கருமாதியோ நான் மாசம் 800 ரூபாய் தான் தருவேன் அதுக்கு மேல ஒரு நயா பைசா தர மாட்டேன் என்ன இதான் லாஸ்ட் டைம் ஓகே எவ்வளவு வேணும் சிவா சிவா டேய் மணி என்னாவது இன்னும் நட தூக்கம் அண்ணா நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்தானே ஓ நான் ஆபீஸ்க்கு போனோம் ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு இந்த செக்க டிரா பண்ணி பணத்தை அம்மாட்ட கொடுத்துரு சரோஜினி யாரோ பொண்ணு பார்க்க வராங்களாம் பணம் வேணுமா டேய் சரோஜினிய பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்றேன் பையன் யாரு பேர் என்ன எங்க வேலை செய்யறேன் இதெல்லாம் கேட்க மாட்டியா
நீ அவளுக்கு ஒரு அண்ணனா என்னண்ணே பெரியவங்க நீங்க இருக்கப்ப நான் யாரண்ணே ஓ எல்லாம் என் தலையில தான் ச்சே எல்லாரும் உள்ள போயிட்டா டாக்ஸி 22 பைசா யார் தருது தரேன் பொண்ணு பிடிக்கலன்னா 22 60 திருப்பி கொடுத்துருவாங்கல்ல அதெல்லாம் பார்த்தா நடக்காது போல பணத்தை கொடு சாரு அம்மா இப்ப மாதிரி ஆனா வணக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பெரிய ஆபீசர் அது வந்து சாரு தான் ஜவுளி ஜெகனாவ சேனம்பேட்டில பெரிய ஜவுளி கடலே வச்சிருக்காரு யோ என்னையா வேற ஒண்ணு இல்ல தரகராச்சே தொழில் ரீதியா போய் சொல்லிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் தொடையை தட்டி சமாளிக்கிறாரு எனக்கு ஒண்ணும் பெரிய ஜவுளி கடல்லாம் இல்ல தேனாம்பேட்டில ஒரு சின்ன ஜவுளி கடை வச்சிருக்கேன் அவ்வளவுதான் அப்ப நானும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆபீசர் இல்ல சாதாரண கிளார்க் தான் பாத்தீங்களா என் பையன் கணேசன் பெரிய உத்தியோகத்துல இருக்கிற தரகர் சொல்லியிருப்பாரு ஆமா சொன்னாரு அது பொய் சாதாரண கிளார்க் தான் இது என் பொண்ணு வசந்தா மிஸ் வசந்தா பிஏ படிச்சிருக்கா எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் தான் அப்புறம் சிவப்பு முக்கோணமாக்கும் காலத்தின் கோலம் பொண்டாட்டி போய் சேர்ந்துட்டேன் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் திரும்பி வரவா போறா அதை விடுங்க சார் உங்க குடும்பத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா அதுக்கு முன்னாடி டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோமே வந்தவங்க மறந்தாலும் இவர் மறக்க மாட்டாரே இதில் 4 தட்டு வச்சிருக்கேன் வந்தவங்களுக்கு மட்டும் கொடு இவருக்கு வேண்டாம் அவங்க முன்னாடி இவர் என்ன செய்யறாருன்னு பாக்கலாம் மாமா தானே எதையாவது செய்வார் ஏமா தரகர் நம்ம வீட்டுக்கு எத்தனை நாள் வந்துகிட்டு இருக்காரு அவரை பத்தி உனக்கு தெரியாதா அவருக்கு சக்கர வியாதிமா கோதாவரி 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 இவதான் ஓ புரியுது புரியுது மூணு தடவை கூப்பிட்டதுக்கு அப்புறமும் கொஞ்சம் கூட பயப்படாம ஆடி அசைஞ்சு மெதுவா வந்து நிக்கிறத பார்த்தாலே தெரியலையே உங்க பொண்டாட்டி தானே ஆமா மகா புத்திசாலி அப்படின்னு மனசுக்குள்ள நினைப்பு கேசரி நல்லா இருக்குடி இவன் என் மூத்த பையன் சிதம்பரம் பாபு சிதம்பரனார் பேரை வச்சிருக்கேன் இந்தியன் ஆயில கேஷியர் இவன் என் ரெண்டாவது பையன் சிவா சுப்பிரமணிய சிவா பேரை வச்சிருக்கேன் குடுங்கையூர்ல வைஸ்மெக்ஸ் இண்டஸ்ட்ரியில ஃபிட்டரா இருக்கான் நான் பண்ணின கடைசி தப்பு இவன் தான் பேரு பாரதி பாரதியாரோட பேரை வச்சிருக்கீங்க இல்ல அந்த மகாகவி பேரை ஏண்டா அந்த படுபாவிக்கு வச்சோன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன பண்றான் பிளஸ் டூ பாஸ் பண்ணிட்டானா இல்ல எழுதினா எழுதினா எழுதியிருக்கான் இன்னும் எழுதுவான் புரிஞ்சு போச்சு அஸ்திவாரத்தை ரொம்ப பலமா போட்டுட்டு இருக்கான் அவன் ஒரு தொடர் கதை சார் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நான் உங்களுக்கு இன்னும் அறிமுகப்படுத்தல வாமா என் மூத்த மருமக பேரு உமா இந்த குடும்பத்துக்கே குத்து விளக்கு மாதிரி கேசரி போடுமா இவ இல்லன்னா இந்த வீட்டுல ஒரு அணு கூட அசையாது கேசரி போடுமா நான் இவளைய மருமகன் சொல்றத விட மகன்னே சொல்லுவேன் கேசரி போடுமா போட்டீங்களா அவருக்கு அவருக்கு அப்பா என்னடா ஒரு எட்டனா இருக்குமா எதுக்குடா பூவை தலையா போட்டு பார்க்கத்தான் எதுக்கு பூவை தலையா போட்டு பார்க்க போற இவங்க பொண்ணை கொண்டு வந்து காட்டுவாங்களா மாட்டாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அம்மா சரோஜனியை கூட்டிட்டு வந்துருமா நீ எடுத்துக்கூடிய இவதான் என் பொண்ணு பேரு சரோஜினி கவிக்குயில் சரோஜன் நாயுடு பேரை வச்சிருக்கீங்க சரோஜன் நாயுடு சுதந்திரத்துக்காக பாடுபட்டாங்க அந்த கதையெல்லாம் நமக்கு வேண்டாம் பொண்ண கொஞ்சம் பாட சொல்லுங்க பாட்டு பாட்டு என்னங்க உங்களுக்கு பாட தெரியுமா தெரியாதா
என்ன இப்படி கட்டிட்டீங்க? அந்த காலத்துல நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்ல நீங்க அனுமதிக்கணும். எங்க பக்கத்துல ஒரு பரம்பரை பாட்டு இருக்கு. அந்த பாட்டை பொண்ணு பார்க்க வரும்போது பொண்ணு பாடினா கல்யாணம் கண்டிப்பா நடந்துரும்னு ஒரு நம்பிக்கை. எங்க பாட்டி அந்த பாட்டை பாடித்தான் என் தாத்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. எங்க அம்மாவும் அந்த பாட்டை பாடித்தான் எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என் பொண்டாட்டி கூட அந்த பாட்டை பாடித்தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என் வீட்டுக்கு வந்த மூத்த மருமக நான் அந்த பாட்டை பாட சொல்லுறேன். பாடுமா ஜானகி தேவி? பாடுமா பாடுமா? ஏய் போதுண்ட. அப்போ நாங்க கிளம்புறோம். இன்னும் ஒரு வாரத்துல வந்து நானே தகவல் சொல்றேன். என்ன ஜவுளி சார் கிளம்பலாமா? உட்காரியா? எனக்கு இந்த ரப்பர் கேஸே பிடிக்காது. கொஞ்சம் இரியா. சார் உனக்கு பொண்ண பிடிச்சிருக்கா? பெரியவங்க நீங்க சொன்னா சரிப்பா. அதுக்கு இல்லடா, நீ தானே தாலி கட்ட போறவன், பொண்ண பிடிச்சிருக்கா? பெரியவங்க நீங்க சொன்னா சரிப்பா. அதுக்கா இல்லடா, நீ தானே அவ கூட வாழ போறவன், பொண்ண பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு. இப்பவே தாலி கட்ட தயாரா இருக்கேன். இப்படி ஓபனாவா சொல்ல முடியும்? ஜாட மாடையாதான் சொல்லுவேன், நீங்க தான் புரிஞ்சுக்கணும். வாஸ்தவம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டேன். அம்மையப்பன் கல்யாணத்துக்கு உடனடியே ஒரு நாளை பாருங்க. நீ என்னடி சொல்ற? என்னமா புரியலையா? தமிழ்ல தானே சொன்னேன். இத பாரு சரோஜினி, இந்த பையனை உனக்கு ஏன் பிடிக்கலங்கற? இது வரைக்கும் மூணு பையனுங்க என்ன வந்து பார்த்தாங்க, பிடிக்கலன்னு சொன்னாங்க. காரணம் கேட்டீங்களா? அது இத பாரு, முத முதல்ல உங்க அண்ணன் என்ன பொண்ணு பார்க்க வந்தபோது நான் அவரை நிமிந்தே பார்க்கல. அத்தனை பேருக்கு நடுவுல அவர் பாக்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருந்தது. அவரை நான் முதல்ல எப்ப பார்த்தேன் தெரியும்? அண்ணி நீங்க மறக்கானோ, நான் மெட்ராஸ், நீங்க எஸ்எல்சி, நான் பிஎஸ்சி. நீங்க போய் சொல்றீங்களா, நான் சொல்றேன். என்னது? அட அட அட, தை மாசம் 14ஆம் தேதி அமர்க்கலமான முகூர்த்த நாள். மாமா கொஞ்சம் உள்ள வரீங்களா? இருமா, முகூர்த்த தேதி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேதியா மாமா? அது கொஞ்சம் அர்ஜென்ட், உள்ள வாங்க. சாரி சார். ஏ சிதம்பரம், சார் கிட்ட பேசிட்டு இப்ப வந்துடுறேன். சிவா, சார் கிட்ட பேசிட்டு இப்ப வந்துடுற. பாரதி, சார்கிட்ட பேசிட்டு இப்ப வந்துடுறேன். சார் நீங்க பேசிட்டு இருங்க. இல்ல, நீயும் போயிட்டு நாங்க தனியா பேசிக்கிட்டு இருக்கமா, உட்கார்ற. பிடிக்கலன்னா பிடிக்கலதான், ஏன் பிடிக்கலங்கிறதுக்கு என்னால காரணம் சொல்ல முடியாது. சரோ சரோ, கல்யாணங்கிறது பெரியவங்களா பார்த்து பண்ற ஒரு நல்ல காரியம். ஆனா பண்ணிக்க போறவங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையப்பா. எனக்கு இவனை பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. ஏண்டி பிடிக்கல சிதம்பரம்? எப்ப அவனை பிடிக்கலன்னு அவன் ஒருமையில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே இந்த கல்யாணம் நடக்கிறது நம்ம குடும்பத்துக்கு நல்லதில்ல, அவங்க குடும்பத்துக்கு நல்லதில்ல. மிஸ்டர் ஜெகநாதன், அவளுக்கு ஆபீஸ்ல 6 மாசத்துல ஏதோ ப்ரமோஷன் கிடைக்கும் போல இருக்க, அதனால ப்ரமோஷன் கிடைச்ச உடனே கல்யாணத்தை. பாரதி, அவங்கள அப்பவே போயிட்டாங்கப்பா. செல்வம், உனக்கு என்னாச்சுமா? நடுவிரல் தாய் படிக்கும் போது சுளுக்கிடுச்சு. லஞ்ச் டைம்ல கொஞ்சம் சுளுக்கு எடுத்து விடுறியா? இந்த பாருமா, இந்த சுளுக்கு எடுக்கிற வியாபாரம் தான் எனக்கு தெரியாது. நான் பியூனு, அது சம்பந்தமா என்ன வேலை இருந்தா சொல்லு. உனக்கு காட்சி அளிக்க வந்திருக்கிறேன். சாமி பெண்ணே, இந்த கிள்ளி. ஓ இல்ல இல்ல இல்ல, சுப்பிரமணியர் சுப்பிரமணியர். இப்ப என் ஜவுளி கடைக்கு நிறைய பேர் துணி எடுக்க வராங்க. துணியை புரட்டி புரட்டி பாக்குறாங்க. வேணுங்கிற துணி எடுத்துக்கிறாங்க, வேண்டாத துணியை நிராகரிச்சிடறாங்க. இப்ப உங்க பொண்ணு நிராகரிச்ச துணி என் பையன், அதனால அவன் மட்ட நடத்தமா இல்ல வில போக மாட்டானா? மிஸ்டர் அம்மையப்ப முதலியார், உங்க குடும்பத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்க பொண்ணையும் சேர்த்துத்தான். ஆனா என்ன, கொஞ்சம் நெருங்கி வர